மக்களே, ரோட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அல்ட்ரா வயலட் F77 Mark II, அதாவது அப்டேட் பண்ணப்பட்ட இந்த எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளோட ரைட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த வண்டி இந்தியாவிலே வச்சு ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஏன்னா இந்தியாவில் வச்சு எலக்ட்ரிக் பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிளில் இந்த F77 Mark II தான் கம்ப்ளீட்லி மேட் இன் இண்டியா. கான்செப்டலைஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து இந்த வண்டி இந்தியாவில் பண்ணது. ஸோ இந்தியன் பெடிகிரி அதிகமாக இருக்கிற ஒரு மோட்டர் சைக்கிள். ஆனால் இந்த வண்டி ஹை எண்டில் பிச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வண்டியோட ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 299,000 ரூபாய். இதுவே டாப் அண்ட் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399,000 ரூபாய். இவ்வளோ ப்ரீமியமாக இந்த வண்டியை பொசிஷன் பண்ணுறதுக்கு காரணங்கள் வந்து இந்த வண்டி அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா நிறைய எலக்ட்ரானிக் எய்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் ஃபிட் அண்ட் ஃபினிஷு, வண்டியோட ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டு, ப்ளஸ் இந்த வண்டியோட கேப்பபிலிட்டி. ஏன்னா வந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் இந்தியாவில் ஒரு எலக்ட்ரிக் டூ வீலர்னால் இந்த வண்டி தான். டுவல் சேனல் ஏபி சிஸ்டம் இருக்கிற ஒரே எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிள் வந்து இந்த வண்டி தான். அதே மாதிரி எக்கச்சக்கமான ஃபர்ஸ்ட் ஃபார் இட்ஸ் செக்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஃபார் அண்ட் எலக்ட்ரிக் டூ வீலர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இப்படி பொசிஷன் பண்ணதெல்லாம் வேர்த்தா அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். Wow, 120, no time. Rendu corner la 120. Climb top speed paathinga 155. Easy on the cross on vandi. The vandi avlo top speed poradhu impressive ana vishayam illa. Adha veda impressive ana vishayam enna na brake pannumbodhu solid ah irukku. Adhavadhu nam ipo இப்போ ரெகுலராக நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிள் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 400 cc பைக் ஓட்டுறோம் இல்லை அதை விட ஹை கெப்பாசிட்டி மோட்டர் சைக்கிள் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கம்போஸ்டாக இருக்கும் உங்களுக்கு? அதாவது சாசி எப்படி, சாசியோட பேலன்ஸ் எப்படி, பிரேக்கிங்கோட ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி உங்களுக்கு ரெண்டும் கை கோர்த்து பிரேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக காட்டுமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் வெரி குட் ஜாப். ஸோ மெக்கானிக்கலி எனக்கு ஏன்னா நான் பெரிய பிரச்சனை மார்க் என்ன யோசிச்சு நினச்சேன்னா இந்த வண்டியை பற்றி, மெக்கானிக்கலி இந்த வண்டி எப்படி இருக்கும், இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வண்டிய பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிள் தான், லைக் போஸ்டிங் நம்பர்ஸ், போஸ்டட் நம்பர்ஸ், ரொம்ப அவ்வளோ டாப் ஸ்பீட், அவ்வளோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டைனமிக்லி எப்படி இருக்குங்கிட்டு இது எப்படியான குட் ஜாப், நிஜமா நல்லா பண்ணியிருக்காங்க. டர்னிங் சைக்கிள் ஸோ ஈஸி. நம்ம வந்து 270 kg வெயிட் பண்ணுற ஒரு வண்டி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏன்னா பேலிஸ்டிக் மோடில் ஓட்டினீங்கன்னா. சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன் ஆன் த கோல் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைட் மோஷன் கூட ஆன் த கோல் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்ளம், இப்போ வந்து நான் ஸோ ரீஜன் ஜீரோ இருக்குது. ரீஜன் ஜீரோனா ஒன்றும் இல்லை, இப்போ நான் ட்ராக்கிங் கொடுத்தேன். ஸோ ஃபுல்லாக அந்த டீசல் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்லோ டவுன் ஆகுறது வந்து ப்ராசஸ் வந்து நம்ம ரெகுலராக ஒரு மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ரீஜன் மோட் வந்து 3 லெவல்ஸ்க்கு வச்சுருக்கேன். ஓகே, R3. ஸோ ஒரே மாதிரி ஆக்சலரேட் பண்ணுறேன். ஸோ டீசலரேட் பண்ணுறேன். ஸோ டீசலரேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த டீசலரேஷன் வந்து நீங்கள் ஜீரோவில் நான் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதாவது டீசலரேஷன் வந்து ரொம்ப குயிக்காக ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் ஒரு 6 லெவல்ஸ் ரீசல் ப்ராப்ளம் கொடுக்குறேன். சரி, அந்த அந்த டீசலரேஷன் வந்து இன்னும் ஈஸியாக இருக்குது. லைக் டீசலரேஷன் வந்து விடுறோம் இல்லையா, இந்த டீசல் ரேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியான டைம். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் யூஸிங் R9 நினைக்கிறேன். சரி, பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா டீசல் ரேட் ஆகிடுச்சு, அதுதான் வித்தியாசம். ஸோ இந்த ரீஜெனரேஷன் வந்து ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவியில் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸில் ரீசன் மூலயமா ஒரு 8-9% எனர்ஜி ரெக்குப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 30% ரெக்குப்ரேட் ஆகுது. அதாவது அரௌண்ட் ஒரு 8-9 kW வரைக்கும் எனர்ஜி ரெக்குப்ரேட் பண்ணுவோம். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ இந்தியாவில் இருக்கிற எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் நீங்கள் எந்த ஹை அண்ட் டூ வீலர்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த வண்டியோட ரீஜன் மூலியமாக கிடைக்கிற எனர்ஜி தான் அந்த வண்டியோட டோட்டல் மேக்ஸிமம்
பவர் அவுட் புட்டாக இருக்கும், சிம்பிளாக சொல்லி புரிஞ்சதா. ஸோ இந்த ரீஜன் வந்து இவ்வளோ தூரம் வந்து ரெக்கவர் ஆகுறது பண்ணுறதுனால இந்த வந்து ரீகாலில் வந்து மேக்ஸிமம் ஐடிசி ரேஞ்ச் வந்து 323 கிலோமீட்டர், ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 211. ஸோ ஈஸியாக வந்து 200க்கு மேலே கிடைக்கும் ஸ்டாண்டர்ட் மாடலில். அதே மாதிரி 300க்கு மேலே ரீகாலில் நிறைய பேர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓனர்ஸ். அப்புறம் மெயினாக வந்து நீங்கள் ஹில் ரைஸில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அப்வியஸ்லி நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது, அப்ஷிஃப்ட் பண்ணுறது, பிரேக் பண்ணுறது எல்லாமே வந்து ஜாய் ஆஃப் மோட் சைக்கிளிங். ஸோ உங்களுக்கு கிளச்சே கிடையாது, பிரேக் யூஸ் பண்ணுற அட்ஜஸ்ட் பண்ணல. ஸோ கிளச்சே இல்லாமல் இருக்கிறது வந்து உங்களோட வேலையை கம்மி பண்ணுது. ஸோ தட் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷனல் மோட்டர் சைக்கிள்லேருந்து வந்து இது ஒரு நல்ல டிபார்ச்சர். ஐ ரியலி லைக் இட். நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், ஐ டோன்ட் கம்ப்ளைண்ட் எலக்ட்ரிஃபிகேஷனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டேன். ஆஸ் லாங் அஸ் உங்களுக்கு அனுப்பளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படிங்கும் போது நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன்னா, ஆர்டர் கொடுக்குறேன், பிரேக் பண்ணுறேன், ரீஜன் வந்து மேக்ஸிமம்ல இருக்கிறனால வந்து எனக்கு டீசலரேஷன் கம்மியாகுது. ஸோ ஸோ உடனே நான் வந்து டிராஃபிக்கு திருப்பி பேக் ஆன் வந்துடுறேன். ஸோ ஈஸியாக நான் வந்து எனக்கு 1890s ஓட்டுற மாதிரி தெரியல, இத்தனைக்கு நான் வந்தாலும் புஷ் பண்ணவும் இல்லை. ஒரு 70% ரோட்டம் தான் கொடுப்பேன். ஸோ லுக் ஹவ் இட் கோஸ். எனக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு லைக் பழைய விண்டேஜ் வீடியோ கேம்ஸ் நம்ம ஓட்டு வாக்கை கேம்ஸ் வந்து ரேசிங் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ ஃபன். அதாவது பர்ஃபார்மன்ஸும் இருக்குது, அந்த அளவுக்கு ரேஞ்சும் கிடைக்குது இஃப் யூ வாண்ட். ஏன்னா ரீஜன் வந்து மெயினாக உங்களுக்கு எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, டிராஃபிக் கண்டிஷன்ஸ் நீங்கள் ஓட்டிங்க அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிரேக் எனர்ஜி வந்து அந்த ஹீட் எனர்ஜி வந்து உங்களுக்கு ரெக்யூப்ரேட் ஆகி உங்களுக்கு அது அப்படியே வந்து அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. டிராஃபிக்லாம் நம்ம அதிகமாக பிரேக் பண்ண முடியும். ஸோ ரீஜன் நேச்சுரல் இருக்கிறதுனால நான் டியூஸ் மீட் பண்ணுவோம். இங்கே அப்படியே நிற்கிது. ஸோ இன்னொரு அற்புதமான விஷயம் இந்த வண்டி பற்றி என்னென்னா, டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கு. சரி, ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் மாடர்ன் மோட்டர் சைக்கிள் விச் இஸ் லைக் ஸ்டைலிங் வந்து பக்கா ஸ்டைலிங் இந்த வண்டி. ஜெட் ஃபைட்டர் இன்ஸ்பயர்ட் டிசைன், ஏரோடைனமிக்லி நல்ல ஒரு கச்சு டிசைன், ரேசி ஷார்ப்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த டிசைன் தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்குது, ஏபிஎஸ் பக்கமாக வேலை செய்யுது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 170 டயர்ஸ், ரியல் வந்து 150-160. ஸோ டயர் க்ரூப் வந்து ஃபினாமினலாக இருக்குது, சிம்பிளாக இருக்கும். நிஜமாக சொல்லுவேன், நான் ஓட்டின ஐவி இதிலேயே வச்சு பெஸ்ட் டயர் க்ரூப் வந்து இந்த மோட்டர் சைக்கிள். நல்லா ஒயிட் செக்ஷன் டயர்ஸ், நமக்கு பர்ஃபார்மென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, பர்ஃபார்மென்ஸ் என்தூசியாஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் ஆஃப் ஒரு அது ஒரு ரோட் டயர்ஸ் தான். ஏன்னா இந்த வண்டிக்காகவே ஸ்பெசிஃபிக்கலி டெவலப் பண்ணப்பட்ட எம்ஆர்எஃப் வந்து டெவலப் பண்ண செட் ஆஃப் ரப்பர் வந்து அது. சரி, உங்களுக்கு அந்த ட்ராக்ஷன் புரியுது, அந்த எவ்வளோ எவ்வளோ தூரம் வண்டிங்களா ஒரு ட்ராக்ஷன் லெவல்ஸ் இருக்குது. இன்ஸ்டன்ட்டாக அவங்க இன்ஸ்டன்டே ஸ்டாக் அண்ட் பாடு கூட இருக்கிறதுனால அது அது பண்ணுறது வந்து நான் எனக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் என்ன நினச்சேன், பேட்டரி பேக்கு முன்னாடி பொசிஷனாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரண்ட் பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். வைத்து ஷூஸ் பட் அப்படி இருந்தால் அவங்க கிளைம் பண்ணுற மாதிரியே நாட் எக்ஸாக்ட்லி 51-49, பட் வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து வெயிட் இருக்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா உங்களுக்கு வண்டி தான் அந்த அபண்டன்ஸ் ஆஃப் காஸ்ட் இருக்குது டிவினால. அப்போ வந்து சீட்ஸ் வந்து ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் பெருசாக இருந்திருக்கலாம். சீட்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நினைவு பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு இந்த இடம் இல்லை. ஏன்னா ஏன்னா இந்த வண்டி ஸ்டேச்சர் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு குட்டியானா ரொம்ப லோ செட் கிளிப்பான்ஸ் கிடையாது, ரொம்ப ஹையஸ்ட் ஸ்ட்ரீட் பைக் மாதிரி உங்களுக்கு வந்து அப்ரை ஹேண்டில் பார் கிடையாது, ரெண்டு நடுவில் கொடுத்துருக்காங்க. பட் சீட் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் போய்ட்டு இருக்க லெவரேஜ் இருந்தால் பெட்டராக இருக்கும். பட் டேங்க் க்ரூப்பிங்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அவ்வளோ கம்போஸ்டாக இருக்குது இந்த ட்ரெனிஸ் ஃப்ரேமு, இந்த ஸ்டீல் ட்ரெனிஸ் ஃப்ரேம் தான் ரொம்ப கம்போஸ்டாக இருக்குது.
ஸ்விங்காமும் பார்த்தீங்கன்னா கேஸ்டல் மீடியம் ஸ்விங்காம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எவ்வளோ தூரம் தாட் ப்ராசஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் அப்படின்னு தெரியுது. ஒரு ஸ்டார்ட்அப் பண்ணுற ஒரு மோட்டர் சைக்கிள் மாதிரி உங்களுக்கு ஃபீலே ஆகாதுங்க. ஸோ பர்ஃபெக்டான என்னை பொறுத்த ரீசன் போச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு கன்வென்ஷனலாக ஃபீல் கிடைக்கிறக்காக நீங்கள் ஒரு 6.56 வச்சு ஓட்டினீங்கனாலே நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே சில இடத்துல வந்து நீங்கள் டீசல் ரைட் பண்ணும்போது மெயினாக கார்னர்ஸ் எக்ஸிட்டில் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம டீசல் ரேஷன் கிட்ட வந்து வண்டி முன்னாடி ஃபார்வர்ட் புஷ் பண்ணுற மாதிரி பார்ப்போம் டீசல் ரேட் ஆகும்போது. ஸோ அது வந்து பர்ஃபெக்ட் பேலன்ஸு. அப்புறம் டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வண்டியில் வந்து அலர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க, உங்கள் ஆப்ளிகேஷன் மூலிமா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து வண்டி யாராச்சும் வந்து ஆட்டினாங்க இல்லை குளிக்கினாங்க இல்லை நிற்கும் போது கீழே வந்துருச்சு இல்லை யாராவது திரும்பிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வண்டி வந்து சத்தம்லாம் வரும். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. 7 kW பேட்டரி 7.1 திங். இதுவே வந்து ரீகாலில் வந்து பார்த்திங்கன்னா 10.2 kW பேட்டரி. அப்புறம் 20-80% சார்ஜ் வந்து ஸ்டாண்டர்ட் 11 kW சார்ஜரில் வந்து ஒரு 4 hours அந்த மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. இதுவே ரீகான் பெரிய பேட்டரி பேக்கோட வந்து 5 hours கிட்ட வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா 120 kW டிசி ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணால் 45-60 minutes வந்து ஆயிரும். அப்புறம் வந்து இப்போ அவங்க சூப்பர் நோவா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டுருக்காங்க ஹைவேஸில். இது வரைக்கும் 16 ஸ்டேஷன்ஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. நான் மெயினாக வந்து சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு கர்நாடகாவில் தான் மெயின் மகாராஷ்டிராவில் கூட வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்ட்டு அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து சார்ஜஸ் எல்லாம் வந்து 40-50 minutes வந்து உங்களுக்கு 20-30 minutes ஈஸி ஆயிரும். பேசுறது வந்து எனக்கு இந்த வண்டி வண்டி மேலே தான் கான்சென்ட்ரேஷன் அழுத்துறா அப்படின்னு எம்டி ஸ்டேஜ் ஆஃப் ரோஸ் கிடைச்சா மட்டும் இல்லைங்க டிராஃபிக்லேயே இந்த வண்டி புஷ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு போகணும். ஏன்னா நம்ம பியூர் நம்பர்ஸில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் 40 hours பார் ரீகான் 100 Nm ஸ்டாண்டர்ட் பாடல பார்த்தீங்கன்னா 36 hours பார் 90 Nm வே டூ மச். ஸோ இந்த ஃப்ரெண்டில் லைட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நீங்கள் வந்து கன்வென்ஷனல் மோட்டர் சைக்கிள் ஸ்விட்ச் ஆகிங்கன்னா கிளச் எங்கே அப்படின்னு தெரியுங்க. இந்த அல்ட்ராவாலி F77 Mark II வாங்கலாமா? சிம்பிளாக கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து என்ன பொறுத்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவான சைடில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மியே பண்ணியிருந்துருக்கலாம் என்ன பொறுத்தளவுக்கு. பட் ஸ்டில் வண்டி வேர்த்தானு வந்து கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி வேர்த்து. ஏன்னா ரொம்ப நல்ல மோட்டர் சைக்கிள். பர்ஃபார்மென்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா வண்டியோட ஹேண்ட்லிங், வண்டியோட கார்னரிங் எபிலிட்டிஸ் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பேன். எல்லாமே வந்து இந்த வண்டியில் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. அதான் மெயினான விஷயம். ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த வண்டியில் மெயினான ஹைலைட் வந்து வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 8 lakh kilometers இல்லை வந்து 8 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டியே வந்து 3 வருஷத்துக்கு இல்லை 30,000 kilometers. இந்த இவி ஸ்பேஸ்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாரண்ட்டி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அது ஒரு பெரிய ஹைலைட்டு. இங்கே மோட்டர் சைக்கிளில் 1 lakh kilometers மேலே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ப்ரோட்டோடைப்ஸை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எவ்வளோ தூரம் வந்து இந்த வண்டி கேப்பபிள் அப்படின்றதுக்காக ஈவன் அந்த வெஹிக்கிள்ஸே வந்து பார்த்திங்கன்னா 300 kilometers ரேஞ்ச் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வண்டி நீங்கள் ரீகான் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரேஞ்ச், ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆன மோட்டர் சைக்கிள் ஆன எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்லாம் வந்து இந்தியாவில் வச்சு இது தான். ஸோ நல்ல வர்த்தியான பேக்கேஜ், பட் ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் ப்ரீமியமான சைடில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டில் வண்டி மெக்கானிக்கல் வைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்க. மெயினாக வந்து ஹில்ஸில் இந்த ரீஜன் மோட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனர்ஜி வந்து ரெக்கோப்ரேட் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் அது வந்து உங்களுக்கு ரேஞ்ச் அதிகம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டவுன் சைட் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா நிறைய விஷயங்கள் ஆப்ஷனலாக இருக்குது. ஏன்னா 1 lakh rupees ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஸ்டாண்டர்ட் மாடலுக்கும் ரீகான்க்கும். ஸோ ஈவன் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரீகானில் தான் வந்து 10 levels இருக்குது. நீங்கள் ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 levels தான் இருக்குது. பட் ஸ்டில் சின்ன பேட்டரி பேக் இருக்கிறதுனால 10 kg வெயிட் கம்மி, அதே மாதிரி ரேஞ்சு கம்மி 211 தான், 323 வந்து ரீகான்ல. ஸோ இந்த மாதிரி சில ட்ரேட் ஆஃப்ஸ் இருக்கு அந்த 1 lakh rupees ப்ரைஸ்க்கு டிஃபரன்ஸ்க்கு. ஸோ இந்த வண்டியில் ரைடபிலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சில சில விஷயங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து என்ன பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் வந்து ரைடருக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வைடாக, இன்னும் கொஞ்சம் குஷனபுளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபான சைடில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரோட்டில் ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் எவ்ரிடே யூஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் சைட் மெயினாக வந்து கொஞ்சம் ஒரு மைல்டு ஆஃப் ரோடிங் மாதிரி ஓட்டுறிங்க அப்படிங்கிற வந்து கொஞ்சம் சாஃப்ட் சைடில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க பெஸ்ட் ஆஃப் பர்த் வேர்ல்ஸ் மாதிரி. ஸோ அப்படி இருந்தால் வந்து பெட் நான் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். பட் ரெகுலரான ரோட் யூஸ்க்கு வந்து ப்ளைனான எம்டி டாமாக் நல்ல பே பண்ணப்பட்ட டேமாக்லாம் வந்து சூப்பரமான ரைட் குவாலிட்டி, நல்ல ஸ்போர்ட்டியான ரைட் குவாலிட்டி வந்து இந்த வண்டி கொடுக்குது. அப்புறம் நீங்கள் இந்த கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சொல்கிறேன்,
ஸோ இந்த கிளஸ்டரில் வந்து இப்போ நான் ஆன் பண்ணுறேன் கிளஸ்டரை. ஸோ கிளஸ்டர் நான் இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா நான் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த கிளஸ்டர் வந்து ஃபுல்லாக ஆன் ஆகி சில செகண்ட்ஸ் எடுத்து இன்னும் வந்து ஆன் ஆகலை. ஸோ இப்போ நான் பெலிஸ்டிக் மோடில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் பிரேக் லைட்டாக டேப் பண்ணி இப்போ தான் ஆன் ஆகுது. ஸோ உடனே வந்து நீங்கள் ஆன் பண்ணணும்னு நினச்சா ஆன் பண்ண முடியாது. கிளஸ்டர் டிஎஃப்டி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் தான் ஆன் பண்ண முடியும். இதோட பிரைட்னஸ் எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ வந்து நான் உங்களுக்கு மோட்ஸ் காமிக்கிறேன். ஸோ இது வந்து கிளைட் மோடு, இதான் வந்து பேசிக்கான மோடு, ஈகோ மோட் மாதிரினு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து காம்பேக்ட் மோடு இருக்குது. இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஒரு லைக் ஒரு மிட் டயர் மாதிரி பர்ஃபார்மன்ஸும் இருக்கும், ரேஞ்சும் நல்லா கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இங்கே பார்த்துருக்கீங்க. 72% டோட்டல் பேட்டரி சார்ஜ் இருக்குது. ஸோ 151 ரேஞ்சு காம்பேக்டில். இதுவே வந்து நம்ம பேலிஸ்டிக் மாத்திரம்னா கம்மியாக இருப்பாரு, 128. இதுவே வந்து கிளைடில் வந்து பார்த்தீங்கன்னா 179. ஆனால் அந்த மோட்டில் என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த ஸ்டார்ட்அப் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருந்திருக்கலாம் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன நிகழ்ச்சி தவிர இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயம் இல்லைங்க. வெரி வெல் பெயின் மோட்டர் சைக்கிள். ஒரு ஸ்டார்ட்அப் தான் இந்த எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளை டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த வண்டியோட ரைட் அண்ட் ஹேண்டிங் அபிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுவீங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இஸ் த ப்ரீமியம் வர்த் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைட்லி கொஞ்சம் ப்ரீமியம், அதாவது கொஞ்சம் அப்பர் எண்ட் தான் நான் சொல்லுவேன். பட் ஓவராலாக ஒரு நல்ல மோட்டர் சைக்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரமான மோட்டர் சைக்கிள், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. டவுட்ஸ் ஆச்சிருந்தா கண்டிப்பாக கேளுங்க. அடுத்து நான் மீட் பண்ணுறேன். சி ஆல் அகேன், டேக் கேர்.